இப்போ தமிழ்நாட்டுல தங்கத்தை பூட்டி வைக்கிறோமோ இல்லையோ, தண்ணீரை பூட்டி வச்சுதான் பாதுகாத்துட்டு வரோம். ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டா நமது சென்னை மாநகரம் தண்ணி இல்லாம ரொம்பவே அல்லல் பட்டுட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்த்த ஒரு பகுதி மக்கள் இப்படியும் நம்ம அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு ஏரிய தூர்வார நினைச்சிருக்காங்க. ஆமாங்க, வேற யாரும் இல்ல, திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பக்கத்துல இருக்க திருத்தியமலை அப்படின்ற கிராமத்துல திருத்தியமலை ஏரிய சீர் செய்யறதுக்காக கிராம மக்கள் ஒன்று இணைச்சிருக்காங்க. திருத்தியமலைன்றது ஒரு ஏரியா கருதக்கூடிய சின்ன விஷயம் கூட அங்க இல்லைங்க. வெறும் பேரு மட்டும்தான் ஏரி, அங்க வெறும் காடு தான் இருந்துச்சு. தண்ணி இல்லைன்னு மக்கள் ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. சரி, இல்லாத தண்ணிக்கு காரணம் வறட்சியாவும் இருக்கலாம், மழை பெய்யாததா கூட இருக்கலாம். இனிமே பெய்யற மழையாவது பாதுகாத்து அதை ஏரிய தூர்வாரி பராமரிச்சோம்னா அந்த நீரை சேமிக்கலாம் அப்படின்னு கிராம மக்களுக்கு சின்ன யோசனையும் வந்தது. இதுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல மனுக்களும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் அசைஞ்சு போகாத நமது அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்ததா அவங்க பண்ணது மிஸ்டர் சேன் நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணாங்க. அவங்களோட குறையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி இதுக்காக தீர்வு என்னன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாங்க. இதையும் நோக்கி நமது மிஸ்டர் சேன் நியூஸ் சேனலோட குழு படையெடுத்தது. இவங்களோட குறை என்ன, இவங்களுக்கு என்ன வேணும், ஏன் அரசாங்கம் இவங்களுக்கு இந்த உதவியை செய்யல அப்படின்றத அந்த மக்களோட நேர்காணலா இந்த காணொலியில பாருங்க. வணக்கம், நாங்க திருச்சி மாவட்டம் முசிறி ஒன்றியம் திருத்தியமலை கிராமத்திலிருந்து திருத்தியமலை ஏரிக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா 157 ஏக்கர் கொண்ட பரப்பளவு கொண்டது. காவேரியிலேருந்து 8 கிலோமீட்டரும் திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. முசிறிலேருந்து 20 கிலோமீட்டர் இந்த தொலைவில் இருக்கிற இந்த ஏரி 1952 இந்த ஏரி வந்து தூர்வாரவும் வாய்க்கால் இணைக்கவும் போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இதுவரையிலும் அரசும் சரி யாருமே செவிசாய்க்கல. மழை பெஞ்ச காலங்களில் எல்லாம் மக்கள் போயிட்டாங்க. இப்போ மழை இல்லை, விவசாயமும் போயிடுச்சு, கிராம மக்களும் பையத்துக்கிட்டு டவுனுக்கு வேலைக்கு போகிறாங்க. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரி நீரை நம்பி தான் இருக்காங்க எல்லாருமே. அங்கேருந்து குழாய் மூலமாக கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. இதே வறட்சி தொடர்ந்துச்சுன்னா எல்லாருமே எலிக்கறி தின்னாங்க அது தின்னாங்கன்னு பேசுகிறோம். அந்த நிலைமை இங்கே இருக்க கிராமத்துக்கு வந்துடும். இப்போ தலைநகரில் சொல்கிறோம் தண்ணி பிரச்சனைன்னு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க திருச்சியில் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்தியமலை ஏரி சுற்றியுள்ள ஒரு 20 கிராமங்களும் இதே நிலைமை தான் இப்பயும் இருக்குது. இது அரசு வந்து விரைவில் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஏரி ரொம்பிச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோமகலம் நெய்வேலி எல்லா ஏரிக்கும் தண்ணி போகும், விவசாயம் வளம் பெறும். நம்ம மக்கள் வந்து எல்லாருமே விவசாயம் பண்ணுறதுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் இல்லாமையும் விவசாயம் பண்ணுறவும் சரியாக இருக்கும். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா 2011 ஒரு தாடி டெண்டர் வச்சுருக்காங்க 82.65 லட்சத்துக்கு. அந்த தொகை வந்து பத்தலன்னு சொல்லி மறுபடியும் 2014 2 கோடிக்கு மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. இதுவரையிலும் எந்த இதையும் ஒதுக்கலை, தூரும் வாரம் இல்லை, இதுக்கான பணி எதுவும் செய்யலை. இனிமேலாவது அரசு வந்து இதுக்கு செவிசாய்ச்சு இந்த பணியை கொஞ்சம் முன்னெடுத்து வேகமாக வறட்சி காலத்தில் மக்கள் வந்து மழை பெய்யணும், மழை காலம் வரக்கிறதுக்குள்ளேயும் ஏரி நம்புறதுக்கும் இந்த வறட்சி வந்து எங்களுக்கு விரைவாக போக்கி இந்த ஏரியை வந்து தண்ணி நிரப்புறதுக்கும் காவேரியிலேருந்து குழாய் மூலம் குடிநீர் நிரப்பி கொடுத்தாலும் சரி, வெள்ளம் அதிகமாக வரப்போ இல்லை அந்த போகிற துணை வாய்க்கால்களை வந்து இதில் இணைச்சி மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் குடிநீருக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து இதை விரைவாக எங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கணும்னு இந்த பகுதி மக்கள் கிராம மக்கள் சார்பாகவும் ஏரி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் அரசை வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சமீபத்தில் நம்ம காவிரியில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெள்ளம் வந்தபோது தண்ணி விவசாயத்துக்கு முழுசாக பயன்பட்டுச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம முக்கம்பு பக்கத்தில் உள்ள முக்கம்பு அணை கூட உடஞ்சிச்சு. அவ்வளோ அணை உடையிற அளவுக்கு தண்ணி வந்தோம். இந்த ஏரியில் ஒரு சொட்டு தண்ணி எங்களால் பார்க்க முடியல. ஸோ அதனால் இப்போ நம்ம கூட்டு குடிநீர் திட்டம் மூலியமாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மிகப்பெரிய குழாய் அமைத்து அதை டேங்கில் ஃபில் பண்ணி மக்களுக்கு குடிநீருக்கு கொடுக்குற மாதிரி அருகாமையில் உள்ள ரொம்ப தொலைவில் உள்ள ஏரிகளுக்கு பண்ணாட்டியும் அருகாமையில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளுக்கு நேரடியாக நமது காவிரி ஆற்றிலிருந்து நேரடியாக மிகப்பெரிய மின்சாரம் சோலார் திட்டம் மாதிரி அமைச்சு அந்த பாலத்திலேயே அந்த கரண்ட்டை வச்சு நம்ம ஒரு மின் அந்த பம்பிங் ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு எல்லா ஏரிகளுக்கும் நீர் போய் சேர்ற மாதிரி ஒரு
புதிய திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தினாலும் இந்த கிராமத்தை இந்த ஏரியை சுற்றி உள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு முறை இந்த ஏரி நிரம்பிருச்சுன்னா 20 வருஷத்துக்கு இந்த பக்கத்துக்கு நீர் பஞ்சமே வராது. கிணறு போர்வெல் எல்லாமே ஊறும், நீர் மேலே வந்துடும். யாரும் வெளியில் போய் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி இந்த விவசாயத்தையே நம்பியிருந்த மக்கள் சாதாரண கூலி வேலைகளுக்கும் கட்டட வேலைகளுக்கும் திருச்சி போயிட்டு இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் ரொம்ப வயசானவங்களும் போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம நிலத்தில் விவசாயம் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது தான் அந்த ஒரு மன நிம்மதி இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி நாங்கள் அடுத்த தலைமுறையில் வந்து இந்த வயலெல்லாம் விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குரியது. இப்போவே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க இந்த ஏரியை சுற்றி ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ஒரு கிணறுலையும் ஒரு சொட்டு நீர் கிடையாது. அனைத்து வயல்களும் வறண்ட நிலமாக பாலைவனமாக மாறிட்டு இருக்கு. இப்படியே போணுச்சுன்னா அடுத்து இங்கேயும் மீத்தேன் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கேயோ நடக்குது இந்த பிரச்சனைகள், நமக்கு இது எதுவும் சம்மந்தம் இல்லாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மக்கள். முதல்ல இந்த விவசாயத்தை ஒழிச்சிட்டோம்னா நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணுறதுக்கு அடித்தள திட்டமாக போட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் காவிரியில் அவ்வளோ தண்ணி வந்து தஞ்சை பகுதியே முழுசா தண்ணி போய் சேரலைன்னு சொல்லி நிறைய நியூஸ் நான் படிச்சிருக்கேன். அதாவது இந்த டெல்டா பகுதிகளுக்கே தண்ணி போகலன்னா நம்மளுடைய இந்த பகுதிகளுக்கு தண்ணி எப்படி வரும்? ஸோ அதனால அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த திட்டமாக மின் குழாய் மூலமாக நேரடியாக இந்த ஏரியை நிரப்புறதுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கூடிய சீக்கிரத்தில் அந்த திட்டத்தை செயலுக்கு கொண்டு வந்தால் இந்த கிராமம் ஏதாவது இந்த ஏரிக்கு நிரம்பிச்சுன்னா இந்த ஏரி வழிஞ்சு அடுத்து உள்ள நெய்வேலி ஏரி, சித்தாம்பூர் ஏரி, சோழிங்கநல்லூர் ஏரி, திருப்பஞ்சலியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஏரி, தொடர்ந்து 5-6 ஏரிகள் வந்து நீர் நிரம்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி போனால் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் திருத்தலையூர் ஏரி இருக்குது. திருத்தலையூர் ஏரிக்கு நிரம்பினாலும் அங்கேருந்து வடிஞ்சு வர தண்ணிங்க இந்த அனைத்து ஏரிகளையும் நிரப்பிட்டு போய் கடலில் கலக்கும், இது காவிரியில் கலக்கும். அந்த காவிரியில் கலக்கிற மீதமுள்ள நீர் கடலில் போய் சேர்ந்துச்சுன்னா தப்பு கிடையாது. அவ்வளோ இயற்கை கொடுத்த வளங்களை நம்ம முழுசாக பயன்படுத்திக்க தெரியாமல் இவ்வளோ நீரையும் கொண்டு போய் கடலில் கலந்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் மழை பெய்யுது, ஆந்திராவில் மழை பெய்யுது, அங்கே அணைக்கட்டுறாங்க, இங்கே பைப்பு போகிறாங்க, எல்லா நியூஸும் படிக்கிறோம். பட் நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க? நம்ம ஏன் இது யார்கிட்டையும் போய் எதிர்த்து கேட்கறது இல்லைன்னு எனக்கு தெரியல. அந்தந்த ஊரில் ஃபஸ்ட்டு ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னா அதை ஒரு கோரிக்கையாக வச்சு அது ஏன் நடக்கலைன்னு நம்ம மறுபடி அவங்கள அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். மக்களும் அரசைய குறை கூறாமல் முடிஞ்சளவு இப்போ ஒரு இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்னப்பா உங்களுக்கு ஹெல்ப் வேணும், நீங்கள் எவ்வளோ தூரம் அலையிறீங்க, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணித்தரோம்னு சப்போர்ட்டிவாக இருந்தால் இந்த ஏரியை மட்டும் இல்லை எங்கள் இளைஞர்கள் அமைப்பை வச்சு நாங்கள் அருகாமையில் உள்ள அடுத்த ஏரிகளையும் இதே மாதிரி தூர்வாரி அதோடைய ஏரியை ஆழப்படுத்தி அந்த கரைகளில் மிகப்பெரிய ஆலமரம் பனைமரம் அப்படிங்கிற நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கிற மரங்களை நட்டு ஒரு திருச்சி மாவட்டத்தை மிகப்பெரிய பசுமை மாவட்டமாக மாற்றி காட்டுவோங்கிறத நான் உறுதி கூறுகிறேன். நாங்கள் இவ்வளோ தூரம் இணைஞ்சு மக்கள் செயல்பட்டுருக்கோம். அரசு எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் வருகின்ற அடுத்த பருவமழை தொடங்கும் முன்பு இந்த ஏரியை தூர்வாரி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் இந்த திருத்தியமலை ஏரி பாசன விவசாயிகள் சங்கங்கிற அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். விரைவில் அரசு முன்வந்து இந்த பணியை செய்யணும், இல்லைனா எங்களுக்கு முறையான நாங்கள் பர்மிஷன் கேட்கும்போது முறையான பர்மிஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்களே இந்த ஏரியை தூர்வாரி எங்களுடைய சந்ததிகளுக்கு இப்போ இருக்கிற நீர் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பணம் சம்பாரிச்சோ நிலம் சம்பாரிச்சோ யாரும் எந்த இதையும் பண்ண முடியாது. நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நீருக்கு சென்னை மட்டும்தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்கு. இதே நிலமாக தமிழ்நாடு முழுக்க வராது அப்படிங்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. எப்போ வேணாலும் அங்கே நிலத்தடி நீர் மட்டும் குறைச்சுனா இங்கேயும் குறைய தான் போகுது. ஸோ அதனால் நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம அந்தந்த மாவட்ட கலெக்டர்களும் முன் வந்து செயல்திட்டங்களை விரிவுபடுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடந்தது. அதில் ஒரு மனு கொடுத்தேன், சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மனு கொடுத்தேன். இந்த ஏரி சம்பந்தமாக மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை சட்டமன்ற உறுப்பினருக்கு அனுப்பி வைக்கிறதாக பஞ்சாயத்து சொன்னார்கள். இந்த மனுவை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்று வருகிற சட்டமன்றத்தில் எம்எல்ஏ அவர்கள் தெரிவிக்க பேசும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்களெல்லாம் டிவியிலே சட்டமன்ற உறுப்பினர் பேச்சை கேட்க அவ்வளோ ஆவலாக இருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பேசுங்க. வேறு யாரும்
இந்த ஐயாற்றிலிருந்து வரக்கூடிய வாய்க்காலானது கொல்லிமலையிலேருந்து வருகின்ற நீரானது ஐயாற்றியை வந்து கலந்து நேராக கடலுக்கு போகுது, காவேரியில் கலந்து அதை வந்து விரைவாக திருப்பி நம்ம ஏரியை நிரப்பி கொடுக்கணும். இது சம்மந்தமாக கோரிக்கைகள் வந்து ஜனவரி 26 இதில் கிராம சபை கூட்டத்திலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை முன்னாள் மாவட்ட தலைவர் ஆட்சியர் அவர்களிடமும் கோரிக்கை வர இருக்குது. அவர் வந்து சமீபத்தில் ஏரி வந்து பார்வையிடறேன்னு சொன்னார், விரைவாக தூர் வர்றேன்னு சொல்கிறாரு, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இருக்கிற ஆட்சியர்கள் அவர்களும் யூனியன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களும் விரைவாக வந்து ஏரியை பார்வையிட்டு விரைவாக கருவேல முட்களை அகற்றி பருவமழையிலாவது ஏரி நிரம்புவதற்கு எங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்குமாறு ஏரி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் எங்களது பகுதி கிராம மக்களின் சார்பாகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி தான் வரணும் சார், வந்து எங்களுக்கு ஏரிக்கு தண்ணி வந்து எங்களுக்கு பயலாம் பக்கத்தில் இருக்குது, பாயணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் திருச்சிக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது, ஆடு மாடு வளர்க்க முடியல, ஒன்று வளர்க்க முடியல, மாட்டுக்கு பில்லு இல்லை. எங்களுக்கு தண்ணி கொண்டாந்து எங்களுக்கு அவசியம் கொண்டாந்து எங்களுக்கு தண்ணி விடணும். பம்பு வழியாக கொண்டாந்தாலும் சரிங்க, எங்களுக்கு வாய்க்கா கொண்டு விடனாலும் எங்களுக்கு தண்ணி வரணுங்க சார், எங்களுக்கு தாழ்ந்து வேணும் கேட்டுக்கொள்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் ஏரியில இருந்து தண்ணி வந்து எவ்வளோ வெள்ளாமல் விளைஞ்சது எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எப்படி இருக்குதுங்கிறது இங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் எங்கள் ஊர் ஏரியா தயவு செய்து சொல்கிறேன், எங்கள் ஊர் ஏரியை அளந்து கரை போட்டு எங்களுக்கு எங்கள் ஊர் ஏரியில் உள்ள முள்ளால் அகற்றி கொடுத்து எங்களுக்கு எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி வர மாதிரி நீங்கள் தான் செய்யணும். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது வேணா நமக்கு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு கிராமத்திலயுமே ஏரிகள் தூர்வாரப்பட்டு அதை பராமரிச்சாங்க அப்படின்னா அங்க இருந்து சென்னைக்கு மட்டும் இல்ல மொத்த தமிழகத்துக்குமே தண்ணீர் கொடுக்கலாம். ஏன் அவங்கவுங்க தேவையை கூட அவங்கவுங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதையும் அரசாங்கம் கை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இந்த விவசாய மக்களுக்கு ஒரு துணையாவது நிக்கலாம் அப்படின்றதுதான் நம்மளோட கோரிக்கையா இருக்குது. இதே போல பல தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது வாட்ஸ்அப் எண்ணான 9442879388 என்ற எண்ணிற்கு தங்களது மாவட்டத்தின் பெயரை அனுப்பவும். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது மிஸ்டர் சி நியூஸ் பக்கத்துடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.